வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காட்டு விலங்குகளை பத்தி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகள் அப்படின்னா என்னது? காட்டு விலங்குகள் அப்படின்னா காட்டுல வாழக்கூடிய மிருகங்கள். காட்டுல வாழக்கூடிய மிருகங்கள் அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் நம்ம பார்ப்போமா? பாடல் எதை பத்தி பார்க்க போறோம்? பூக்கள் பத்தி. பூக்கள் பற்றி நம்ம இன்னைக்கு நினச்சிக்கிறோம். ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அந்த பூக்கள் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 35 இருக்கும். பேஜ் நம்பர் 35 இருக்கும் அந்த பூக்கள் பற்றி இப்போ நம்ம நினச்சிக்கிறோம், படிக்க போகிறோம். படிப்போம்மா, என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க, ஓகேவா? சொல்லு. குண்டு குண்டு பூ, குண்டு குண்டு மல்லிகை, கூடை நிறைய மல்லிகை, வண்ண வண்ண ரோஜா, வாசம் உள்ள ரோஜா, நானும் சூடி மகிழவே, நானும் இங்கே மலருதே. சொல்லு, எல்லாருமே சொல்லிப்பேன் கூட. மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூனா நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படி தானே? அதேமாதிரி ரோஜாப்பூ, ரோஜாப்பூனா நல்ல வாசமாக இருக்கும் அப்படி தானே? ஸோ இன்றைக்கி அந்த ரெண்டு பூக்களை பற்றி நம்ம நினச்சிக்கிறோம், சாங் படிக்க வரோம். என் கூட இப்போ நீங்கள் படிக்கணும், ஓகேவா? சொல்லு. குண்டு குண்டு மல்லிகை, கூடை நிறைய மல்லிகை, வண்ண வண்ண ரோஜா, வாசம் உள்ள ரோஜா, நானும் சூடி மகிழவே, நானும் இங்கே மலருதே. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம காட்டு விலங்குகளை பற்றி படிப்போம். காட்டு விலங்குகள் அப்படின்னா காட்டில் வளரக்கூடிய மிருகங்கள். அதாவது அவங்களோட சாப்பாடு, அவங்களுக்கு இருப்பிடம் எல்லாமே தனக்கு தானே பார்த்துக்கொள்ளணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரு இது என்ன மிருகம் தெரியுதா எல்லாத்துக்கும்? எஸ், இது என்னது? சிங்கம். சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா. சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா. அடுத்து என்னது? புலி. இது என்னது? புலி. புலி என்னது? நம்ம தேசிய விலங்கு. புலி என்னது? நம்ம தேசிய விலங்கு. அடுத்தது குரங்கு. சொல்லு, குரங்கு. குரங்கு வந்து எப்படி இருக்கும்? மரத்துக்கு மரம் தாவிட்டு ரொம்ப சேட்டை பண்ணும் அப்படி தானே? குரங்கு. அடுத்தது ஒட்டகம். ஒட்டகம் எப்படி இருக்கும்? நல்லா வளர்த்தியாக இருக்கும். ஒட்டகம் வந்து எங்கே வாழக்கூடிய மிருகம்? பாலைவனத்தில். அதுக்கு நிறைய தண்ணி கூட தேவைன்னு அவசியம் இல்லை. ஒட்டகம். அடுத்தது யானை. இது என்னது? யானை. யானை எல்லா மிருகத்தோடு எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும் அப்படி தானே? நமக்கு எல்லாத்துக்குமே யானைனா ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? அதுக்கு நீளமான துதிக்கை இருக்கும், ரெண்டு பெரிய பெரிய காதுகள் இருக்கும், அது வயிறு எப்படி இருக்கும்? பெரிய பானை மாதிரி இருக்கும். யானை. அடுத்தது வரி குதிரை. என்னது? வரி குதிரை. வரி குதிரை மேலே வெள்ளை கருப்புமாக கோடுகள் இருக்கும் அப்படி தானே? வரி குதிரை நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு. அடுத்தது மான். இது என்னது? மான். மான் மேலே நல்ல நிறைய டாட்ஸ், வெள்ளை வெள்ளை புள்ளி புள்ளியாக இருக்கும். மான் எப்படி கூப்பிடுவோம்? நல்ல வேகமாக துள்ளி குதித்து ஓடக்கூடிய ஒரு மிருகம். இன்னொருத்தர் பார்ப்போமா? சொல்லு. சிங்கம், புலி, குரங்கு, ஒட்டகம், யானை, வரி குதிரை, மான். இது நம்ம படிக்கக்கூடிய காட்டு விலங்குகள். ஓகே கிட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் பூக்கள் இந்த பாடலும் காட்டு விலங்குகளை பற்றியும் வீட்டில் படிக்கணும். காட்டு விலங்குகள் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 23 இருக்கும். ஓகேவாம்மா? நல்லபடியாக நல்ல மனப்பாடம் பண்ணி மிஸ்க்கு வீடியோ எடுத்து அனுப்பணும். வணக்கம் குழந்தைகளே, நன்றி.